நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் ஆரோக்கியமான நாளாகாமியான மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு கட்டின வீடு வாங்க போகிறீர்களா அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரு கட்டின வீடு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து வாஸ்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறதா என்னுடைய வாஸ்து வாடிக்கையாளர் ஒசூரில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவருக்கு வந்து ஒரு கட்டண வீடு வாங்கலாம் அப்படின்றதுக்காக என்னை அழைச்சி போயிருந்தார் போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில் ஒரு மூன்று கிலோமீட்டர் சரௌண்டிங் ஏரியாவில் வீடு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வீடுகள் பார்த்தோம் அதில் வந்து வாஸ்துப்படியே எந்த வீடுமே இல்லை ஏன்னா அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தாலும் மாற்றங்களே செய்ய முடியாது ஏன்னா சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் அமைக்காமல் இருக்கிற இடத்தை ஃபுல்லாகவே வீடாகவே அப்படி இல்லைனா வீட்டுக்குள்ள சேஃப்டி டேங்க்கு ஸோ இது போன்ற மிகப்பெரிய தவறுகள் செய்து விடுகிறார்கள் அதனால் வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அவருக்கு என்ன பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு இடம் பார்த்து ஓசூரில் கிருஷ்ணகிரி போகிற வழியில் ஊண்டாய் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் உள்ளறை இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் பார்த்து வாஸ்து முறைப்படி வீடு கட்டியாச்சு அவங்க நல்லா இருக்காங்க இப்போது இதிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டின வீடு வாங்குறீங்க அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கணும் ரெண்டு முக மிக முக்கியமான வாஸ்துவுக்கு அப்பாற்பட்டு பத்திரப்பதிவு ஆவணங்களையும் வருவாய்த்துறை ஆவணங்களும் நீங்கள் சரியாக இருக்கான்னு கவனிக்க வேண்டும் ஏன்னா வில்லங்க சான்றிதழ் நீங்கள் சரி பார்த்தீங்கன்னா தான் அந்த முப்பது வருடங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது அவங்க இதில் வந்து வில்லங்கங்கள் இருக்கா பட்டா மாறி இருக்கிறது வந்து சரியாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் லீகலாக செக் பண்ணிக்கணும் அந்த இடத்த வாங்கிறதுக்கு முன்னாடியே ஏன்னா அது ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்போ ஒரு கட்டின வீடு வாங்குறீங்க அப்படின்னா வராகி வாஸ்துப்படி பத்து குறிப்புகள் இதெல்லாம் நீங்கள் வந்து சரி பார்க்கணும் முதலில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அந்த கட்டின வீடுக்கு சுற்றுப்பக்கம் ஏரி குளங்கள் கோவில் கோபுரங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத கவனிக்கணும் இரண்டாவதாக அந்த வீட்டிற்கு ஏதாவது தெரு ஒத்து தாக்கம் இருக்கிறதா ஏதாவது முச்சந்தி இருக்கிறதான்னு பார்க்க வேண்டும் மூன்றாவதாக ஏதாவது தொழிற்சாலைகள் அருகில் இருக்கிறதா அந்த மாதிரி இருந்ததுன்னா பொல்யூஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அது வந்து முக்கியமாக பார்க்கணும் நான்காவதாக அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் வந்து எப்படி இருக்குது ஏன்னா இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து மாசு அடைந்துருக்கும் அது வந்து மிக கவனமாக பார்க்க வேண்டும் ஐந்தாவதாக அந்த வீட்டிற்கு நான்கு புறமும் சுற்றுச்சுவர் இருக்கிறதா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வாஸ்து ரீதியாக நான்கு பக்கமும் சுற்றுச்சுவர் அவசியம் ஐந்தாவதாக அந்த வீடு கட்டியிருக்க கட்டி கொடுக்கப்பட்ட பில்டர் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்களா ஏதாவது சுவர்களில் வந்து விரிசல் இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டும் ஆறாவதாக அந்த வீட்டில் உபயோகப்படுத்தப்பட்ட எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாமே ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள பொருட்களா அப்படின்றத நீங்கள் சரி பார்த்துக்கோங்க ஏழாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பில்லர் அமைத்து கட்டியிருக்காங்களா இப்போ நீ நாளைக்கு வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து மேலே கட்டணும் அப்படின்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கா கட்டுற கட்ட முடியுமா அதுக்கான அப்ரூவல் இருக்கா அப்படின்றத பார்க்க வேண்டும் எட்டாவதாக இப்போ பகலில் வந்து லைட்டு போடாமல் சூரிய ஒளி காற்று நல்லா வெளிச்சமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா வாஸ்து ரீதியாக அந்த வீட்டில் வந்து செப்டி டேங்க் போர்வெல் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும் செப்டி டேங்க் வந்து வடமேற்கில் இருக்கணும் போர்வெல் வந்து வடகிழக்கு பகுதியில் இருக்க வேண்டும் ஒன்பதாவதாக வடக்கிலும் கிழக்கிலும் ஜன்னல்கள் இருக்கிறதா அப்படின்றத பார்த்துக்கோங்க பத்து இப்போ அந்த வீட்டினுடைய படிக்கட்டு கீழே ஏதாவது கழிவறை இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டும் என படிக்கட்டு கீழே வந்து கழிவறை அமைக்கக்கூடாது மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி